हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू माय चैनल कुकिंग इन माय वे। இன்னைக்கு கொங்கு நாட்டு ஸ்பெஷல் ஒரு உப்பு பருப்பு ரெசிபி பார்க்கலாம். இது சாப்பாடோட நெய் ஊத்தி சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். இது மைல்டான ஒரு காரத்துல குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷா இருக்கும். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த உப்பு பருப்புக்கு தேவையான சாமான்லாம் என்னென்னு பார்த்தறலாம். ஒரு அரை கப் அளவுக்கு துவரம்பருப்பை கழுவி எடுத்து வச்சிருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி, ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம், மூணு பல் பூண்டு, மூணு பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி வந்து ஆப்ஷனல் தான், சேர்த்தா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு கால் டீஸ்பூன் பெருங்க. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் நான் பருப்பு வேக வைக்க தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் கழுவி வச்ச பருப்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம், கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடியும், வெங்காயமும் பூண்டும் இதில் சேர்த்துக்கிறேன். மூணு பச்சை மிளகாயை வெட்டி போட்டுக்கிறேன். ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது மூடி வச்சு ஒரு மூணு விசிலுக்கு வேக வை. இப்போ இந்த பருப்பு மூணு விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். பாருங்க, இந்த அளவுக்கு பருப்பு வெந்திருக்கணும். இப்போ நான் ஒரு மேஷரில் இந்த தக்காளியை நல்லா மேஷ் பண்ணி விட்டுறேன். இந்த தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுறலாம். இது மிக்சியில் போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை. இப்படி மேஷர் வச்சு மேஷ் பண்ணாலே போதும். நல்லா வெந்திருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்லா மேஷ் ஆகிட்டு வந்துடும். பாருங்க, நல்லா மேஷ் ஆயிருக்கு. இப்போ நம்ம இதை தாளிச்சிடலாம். இந்த கடாய் சூடாக இருக்கு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். இதில் நீங்கள் நெய் ஊற்றி கூட தாளிச்சிக்கலாம். ஆனால் சாப்பிடும்போது சூடான சாப்பாடு மேலே இந்த பருப்பு ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிடும்போது அது ஒரு ஃப்ரெஷ் அரோமாவாக இருக்கும். அதனால் நான் இப்போ எண்ணெயில் தாளிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்க்குறேன், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன், ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சமா கொத்தமல்லி, இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோயம்புத்தூர் ஸ்பெஷல் உப்பு பருப்பு ரெடியாக இருக்குது. சூடான சாப்பாட்டில் இந்த பருப்பை ஊற்றி ஒரு அரை ஸ்பூன் நெய் ஊற்றி காரசாரமான ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு டிஷ்ஷு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.